friends, and welcome back to my reaction channel. I'm Big A, and you are awaited and welcome. Vanakkam. We're doing fight day here. That's why I'm sitting here in my karate gi. I'm going to practice in a little while, so I figure let's represent. And we're watching Vijay fight scenes. So today, it's not about strong emotions. It's not about great cinematography. It's not about anything else than martial arts and fight scenes. And now it's time for my old friend, Thalapathy, the young commander, Vijay, Big Brother, Anna. This fight scene is from the movie Sarkar. So let's see this one. Sarkar fight scene. Let's go. Go Vijay. Go. Kick ass. Is he gonna clean up the room? Vanakkam. Ena thedikitu pingin theriyum. Chumma paathu paste polanu vandha. Unga kooda irukra aalunga pechalam kekkaathinga. சட்டம் மீடியாலாம் இந்த மாதிரி இல்லை. தப்பு பண்ணால் என்னைக்காக இருந்தாலும் சரி, அது ஆபத்து தான். அது சாகவே சாகாது. நீங்கள் பண்ணுற தப்பு உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்குற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு உங்களை அடிமைப்படுத்திடுவாங்க. பணம் கண்டெய்னரா பணம் சேர்த்து அந்த பணத்தை இல்லை, அந்த கண்டெய்னரை தூரத்துலேருந்து கூட பார்க்காம செத்துருவாங்க. அப்படி இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் வயசான காலத்துல நீங்க பண்ண தப்பு ஜெயில தள்ளிரும். 75 வயசுல யோசிச்சு பாருங்க. குடுமை டேய், இதெல்லாம் எவனாவது இத்து போன போயிட்டு போய் சொல்லு, இது போர் நடக்கிற இடம், நீ என்ன பெருசா பண்ணிட்ட? இப்ப 16 நாள் பதவி பிரமாணம் தள்ளி போயிருக்கு. திரும்பவும் நாங்க தான்டா ஜெயிப்போம். என் தலைவன் 3வது ஜெனரேஷன் பொலிட்டிஷியன், 55 வருஷம் அரசியல் வாழ்க்கடா. பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம், என் தலைவன் முகம் மட்டும் போதும். அந்த முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் என் தலைவனுடைய முகம். இலவச பொருள்ல இருந்து இருட்டுல நிக்கிற குப்பை தொட்டி வரைக்கும் என் தலைவனோட முகம். அது எங்க பிராண்டடா. உனக்குதான் பிராண்டிங்கை பத்தி தெரியுமே. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். அதை வச்சு ஒரு நாயை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம், கழுதையை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம்டா. வாழ்க்கையில 2வது விஷயத்தையே பண்ணி 2வது இடத்துல இருக்கிறதுனால 2ன்னு பேர் எடுத்த உங்களுக்கு இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரியில நம்பர் 1 கம்பெனியில நம்பர் 1 சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறம். சவால் விடும்போது அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப சொல்றேன் மிஸ்டர் 2, உனக்கு மேல இருக்கிற 1 அதான் தலைவன். அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நாங்க எதிர்த்து நிக்கிறேன். அந்த பிராண்ட நான் கிழி கிழின்னு கிழிச்சு காட்டுறேன். வக்கீல் போலாம் சொல்றாரு. போட்டங்கண்ணா At the end there. Why? Well, why haven't I ever heard of these movies before? Do these movies have a huge audience outside of India, or is this like it's only for us here in India? And I really like this fight scene. Because of the realism. I mean, that was close combat. He was fighting with real martial art techniques. And did you see him pile drive the guy onto his head? I am not a doctor, but I'm sure that's not healthy for the upper part of the spine. And I love the humor from Vijay. I said that in some of the earlier videos also, that what I so far see is also special about Vijay is his humor. He's standing in this room, outnumbered 1 to 20, and he still finds time to laugh and apparently have a good time and just enjoying all of it. Oh, and the beautiful slow motion shots. The axe just... Oh. I like this a lot. I mean, I have to give this also 3.5 reactors out of 4. I just want to see more of this. I like Vijay. This is just a whole new world of entertainment and knowledge and feelings opening up for me. How great is that? Take care and stay frosty.